ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நிறைய வந்து ஷார்ட்ஸ் தான் போட்ட மாதிரி இருந்தது அண்ட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து இங்கே அங்கேன்னு ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்தது அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருந்ததுனால ஒரு லாங் வீடியோ லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண முடியல ஸோ இந்த வீக்லேருந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து லாங் வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிடுவேன் என் அன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ளீனிங் பண்ணி வச்சா வீக்கெண்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தோ இந்த கபோர்டை திறந்த உடனே கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கப்புறம் பண்ணிவிட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எல்லாமே அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கபோர்டில் வச்சா ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க ஈஸியாக வந்து எல்லாமே களைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வேற செக்ஷனுக்கு மாற்றலான்னு சொல்லி கொஞ்சம் ஃபைலு ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் வேற கபோர்டில் மாற்றி ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வேறு சைடு மாற்றிட்டேன் என்ன என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போனது எல்லாமே வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் சண்டே வந்துட்டு சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இந்த ஜார்ஜட் சேரீ தான் நான் வந்து வேர் பண்ணிட்டு போனேன் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து சவுகார்பேட்டில் வாங்கி கொடுத்தாங்க அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் போய் பார்த்தேன் எனக்கு இந்த சாரீ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் எடுத்திருந்தேன் அண்ட் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு குக் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா ஒரு வெஜிடேரியன் மெனு தான் அண்ட் ரொம்ப ஹெல்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு எல்லாமே கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் இருந்தது சரி அதனால வந்து இன்னைக்கு கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கலந்த சாதம் மாதிரி போட்டு நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்ய போறேன் புரோக்கலி பொரியல் காலிஃப்ளவர் வறுவல் இதான் பண்ண போறேன் இதோட ரெசிபி வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து உளுத்தம் பருப்பும் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு கை அளவுக்கு மின்ட்டு ஒரு கை அளவுக்கு கொரியாண்டர் கூடவே வந்து ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் வந்து புளி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து தோலோடையே சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு எடுத்துகிட்டேன் தண்ணியெல்லாம் அந்த மொயிஸ்டெல்லாம் பூனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில போட்டு வதக்கிட்டு தான் சாதம் சேர்த்துக்க போகிறோம் ஸோ அதனால வந்து இப்படி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி நம்ம டேரெக்டாக பிஸ்பிலாபாத் மாதிரி இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்மளால செய்ய முடியும் பட் நான் இன்னைக்கு வந்து துவையல் போட்டு அதுவும் மண் சட்டியில் செய்யணும்னு ஆசையாக இருந்தது சரி அதனால வந்து துவையலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்து வச்சிட்டேன் அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரோக்லி பொரியல் வந்து இது ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் லாஸ்ட் வீக் போயிருந்தேன் பார்த்தீங்களா இங்கே லோக்கலாக நீங்கள் ப்ரோக்லிங் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து செவன்ட்டி டு எயிட்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஒரே ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுபது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க நான் பேரிஸ்ல வந்து நல்லா கிடைச்சிச்சு ஒரு அஞ்சு ஆறு பூ கிடச்சிச்சு ஆறு பூ வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு அது வந்து ஹோல்சேல் அப்படின்றதுனால நல்லா கிடச்சிதுன்னு சொல்லி இந்த வாரம் நிறைய டைம் வந்து நான் ப்ரோக்கலி செஞ்சு சாப்பிட்டேன் என் வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்த உடனே நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு சீரகம் அது கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு பூண்டு இருந்தால் பூண்டு தட்டி போடலாம் தட்டி போட்டுட்டு அது கூட அந்த ப்ரோக்கலியை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இவ்வளோ தான் அதுக்கு மசாலா இது வந்து நீங்கள் சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி இருக்குது சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது காலிஃப்ளவர் அளவுக்கு பெரிய டேஸ்ட் இருக்குமானா இருக்காது தான் ஆனால் ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து அந்த க்ரீனாக இருக்குது அப்படின்றதுனாலே நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கேன்சருக்குலாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மாதிரி இந்த மஞ்சத்தூளியும் இது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு முறை உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஸோ துவையலுக்கு வந்து நான் தேங்காய் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் அது கூடவே வந்து தேங்காவையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் அது கூட வெங்காயம் கேஷ்யூ நெட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையலும் போட்டு நல்லா பெரட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் உதிரி உதிரியாக நம்ம வந்து வடித்து வச்சிருக்கிற சாதத்தை அதில் போட்டுட்டு பெரட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸாகவே கொஞ்சம் துவையல் போட்டு சாப்பிட்லாங்க காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி போட போகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பக்கோடா மாதிரி இருக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அம்மா பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது ஆனால் நான் வந்துட்டு சரி அந்த ரெசிபி கேட்கலான்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க வந்து சர்ச்சில் இருந்தாங்க சரி அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி பக்கோடா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வந்து காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூட வந்து கொஞ்சம் போல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் காஷ்மீரி மிர்ச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட வந்து கொஞ்சம் சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ஃபிளவர் மாவு ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்தது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ தான் அந்த சைஸ் பூக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரெக்டாக இருந்தது ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து கார்ஃப்ளவர் மாவோட கொஞ்சம் பச்சை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டேன் அந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கடலை மாவு போட்டுக்கிட்டேன் அரிசி மாவு இல்லாமல் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவில் இது பொறிச்சோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து சாம்பாரோட ரசத்தோட இல்லைனா வந்து நல்ல பிளெயினான தயிர் சாதத்தோடு வந்து இந்த காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மெத்தட்ல கார்ன்ஃபிளவர் அதிகமாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் இதெல்லாம் வந்து வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமும் விளக்கிக்கிட்டேன் கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் எடுக்கவே முடியாது எவ்வளோ சீக்கிரம் வந்து கிச்சன்லேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும் வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நின்று குக் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமா இருக்கு அண்ட் மண் சட்டியில் செஞ்சு அதுலேயே வச்சுட்டேன் மூடி போட்டால் தான் தண்ணி இறங்குற மாதிரி இருக்கும் மூடி போடாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து சூப்பராக சாப்பாடு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டோம் ஆனாலும் நல்ல சூடாக இருந்தது செஞ்ச ரெசிபிஸ் வச்சுருக்கேன் அது கூட வந்து அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி ரைஸு ரைஸ் பக்கோடா புரோக்கி பொரியல் இதெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி ஓரமாக எடுத்து வச்சுட்டு சிங்க்கையும் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை ஒரு அளவுக்கு முடிஞ்சிரும் சாப்பிட்டதுக்கப்புறம் விழுற பாத்திரம் வந்து ஈவினிங்காக நம்ம டீ போடம்போது தேய்ச்சிக்கலாம் சாப்பிட்டோமா உட்காந்தாமா கொஞ்சம் நேரம் பேசணுமா போய் படுத்தோமா அப்படின்னு இருக்கணும் அதுதான் வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்டுன்னு எனக்கு தோணும் வீக்கெண்ட் வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மூடு எனக்கு வெளியிலலாம் போகிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக தூக்கம் போட்டு எழுந்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து நல்லா தூங்கி எழுந்தேன் மத்தியானத்து நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு வீக்கெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து நேற்று நைட்டே வந்து சாட்டே சனிக்கிழமை நைட்டே வந்து துணி போட்டிருந்தேன் அன்றைக்கி தான் அம்மா வீட்டிலேருந்து வந்திருந்தேன் நைட்டே மிஷினில் துணி போட்டு தா காய வச்சாச்சு ஸோ அதை வந்து சண்டே ஃபுல்லாக காலையிலலாம் காஞ்சிட்டு இருந்தது ஸோ ஈவினிங் போல அதெல்லாம் மடித்து ரேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி வேலை தான் அந்த ரீசெட் மாதிரி அந்த சண்டே இதெல்லாம் ரீசெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே என்னமோ ரொம்ப போகிற மாதிரி எனக்கு தோணும் என் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி சொல்லுவாங்க எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் பட் வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு கோர்வையாக இருக்கும் பட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அண்ட் இந்த ஸ்பேஸ் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு குட்டியாக ப்ரேயர் ப்ரேயர் ஸ்பேஸ் மாதிரி மாதிரி அங்கே உட்காந்து பண்ணுற தேவைப்பட்டுச்சு அதனால் இந்த ரூமில் இருந்த பெட்டெல்லாம் வந்து மடக்கி வச்சுட்டு நான் அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாத்திர வேலையும் இருந்தது இதெல்லாம் வந்துட்டு இந்த வீக் எண்ட்லேயே வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மடித்து உள்ளே அந்த பழைய பெட்ஷீட்ஸை உள்ள வச்சுட்டு புது பெட்ஷீட் போட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் நான் யங்ஸ்டர்ஸாக கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலியை நம்ம ஒரு வீட்டை நடத்தும் போது இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது நிஜமாகவே அதை அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு மேகி மைலோக்கும் வந்து நடுவில் பயங்கரமாக பசி எடுத்துருச்சு போல் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அண்ட் டைனிங் டேபிளுமே எனக்கு எப்போவுமே நீட்டாகவே இருக்கணும் மேகி மைலோக்கும் குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுருந்தேன் அது வந்து ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் கூடையே வந்து வந்துட்டுருந்தாங்க அண்ட் டைனிங் டேபிளும் நல்லா நீட் பண்ணிட்டு இன்டோர் பிளான்ஸ்க்கு எல்லாமே வந்து தண்ணி காட்ட வேண்டியது இருந்தது தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பால்கனியும் ரெடி பண்ண போனேன் அம்மா வீட்டுக்கு போகும்போது ரெண்டு நாள் கொஞ்சம் தண்ணி விடாமல் போயிட்டேன் மணி பிளான்ட்ல இருந்தது சிலதெல்லாம் வந்து பழுத்துருச்சு இலை அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் திருப்பியும் வந்த உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செடியை தான் பார்க்குற மாதிரி இருந்தது அதில் பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ தண்ணி ஊற்றாமல் இப்படி ஆகிடுச்சு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது கொஞ்சம் பழுத்த இலெலாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து தூக்கி போட்டுட்டேன் பால்கனி ரூமு ஹாலு எல்லாமே பெருக்கினதுக்கப்புறம் குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி போட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் ஈவினிங்க்கு ரெடி ஆகிட்டேன் மதியானத்துக்கு மேலே தேய்ச்சி போட்டுருந்த பாத்திரத்தெல்லாம் ஈவினிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்ட பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நெய்பர் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்க நானும் மேகி செய்ய போகிறேன் வீட்டில் வந்து கார்ன்லாம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வரேன் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வீட்லேயும் தோசை சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நிறைய வந்து விஷயங்கள்லாம் பேசிவிட்டு கீழே போடியம்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக அந்த டேவை முடித்தோம் இப்படி தான் எனக்கு வீக்கெண்ட் போச்சு உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சிவாலு நடந்த பிளாக் டேக் care and bye